எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேனேஜ் லா ஃபெடரேஷனில் ஒரு வாட்டர் டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வாட்டர் டெக்னிக்கை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வாட்டர் டெக்னிக்ங்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுவும் அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான். நான் வாட்டர் டெக்னிக் பற்றி சில பல வீடியோஸில் வந்து நான் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். அது எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயந்தான். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களோட மொபைலுக்கும் சரி சிஸ்டமும் சரி வந்து சேரும். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. அதுக்கு ஏதாவது உங்களை நீங்கள் உங்களோட லாபரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா அது எனக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட பர்மிஷனோட இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இன்னொன்று, நான் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் என்னோடய வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எத்தனை என்ன தான் இருந்து ரெண்டு இதுலேயும் வந்து ரெண்டு சோசியல் மீடியாவில் வந்து நான் ஷேர் பண்ணாலும் நீங்கள் முக்கியமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் வந்துட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது என்னோடய வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதில் போட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ், நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக பார்க்க முடியும். நீங்கள் அந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்கிற மற்ற வீடியோ அவங்க நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் டேரெக்டாக அந்த லிங்க் கிளிக் பண்ணி யூடியூப்க்கு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் பேச போகிறது வந்து இதில் என்னென்னா டூ கப் மெத்தடு. ஒரு சில பேருக்கு அந்த டூ கப் மெத்தடு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய எண்ணம். ஸோ அதை பற்றி நான் தெளிவாக நான் சொல்கிறேன், எப்படி பண்ணுறது, அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. இந்த டூ கப் மெத்தட் வந்து முக்கியமாக வந்துட்டு எனக்கு வந்து அதிகமாக நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்குது. என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. விசுவலைசேஷனும் சரி, ரைட்டிங் டெக்னிக்கும் சரி, எந்த விஷயத்தையுமே நான் வந்து ஃபோக்கஸ்டாக செய்ய முடியல. குறிப்பாக எப்போவுமே வந்து எனக்கு பழைய தாட்டுகளோ பழைய எண்ணங்களோ தான் வந்துட்டு இருக்குது. அதை பற்றியான நெகட்டிவ் தாட் தான் எனக்கு அதிகமாக வருது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்போவுமே நம்ம ஒரு மெத்தடோ ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது அதை முழுமையாக எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து நடக்கும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த விஷயம் நம்ம செஞ்சிட்டோம், இதனால் நமக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது அப்படின்னு நம்புங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதில் ரெண்டு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு எதனால் நெகட்டிவ் வருது, எதனால் யாருனால ப்ராப்ளம் வருது, எந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது, எதனால் உங்களுக்கு வந்து கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, அது வந்து யாரால் வருது, எதனால் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி அந்த கிளாஸில் வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் வந்து ஒரு எம்டி கிளாஸில் வந்து எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் போனதுக்கப்புறமா எப்படி நீங்கள் அதில் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த லைஃப்பில் வந்து எப்படி நீங்கள் வாழுவீங்க. இப்போது ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் இல்லாத பட்சத்தில் எதனால் போனாங்க, அவங்க எதனால் சண்டை வந்துச்சு, எதனால் போனாங்க, இல்லை யாருனால நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க மேலே க்ரியேட் ஆகி அந்த மாதிரி பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி விஷயத்தில் அந்த ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் அது அவங்களாம் போனதுக்கு அப்புறமா, அதாவது அதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக, அதாவது அந்த விஷயம்லாம் வந்து இல்லை அப்படின்னா நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன், அந்த விஷயம்லாம் போனதுக்கப்புறம் நான் எப்படி அவங்க கூட சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது கிளாஸில் வந்து எழுதி விட்டுருங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்லை, ஒரு பொருளுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய வேலைகள், இல்லை வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஜாபில் ஏதாவது பிரச்சனை இருக்க, சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து இப்போது இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருந்துட்டு நான் வந்து ஓவர் கம் பண்ணி இப்போ வந்து நான் அது இல்லைனா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கும் போது எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிட்டு அந்த ரெண்டாவது கிளாஸில் ஒட்டிடுங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு இதை அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் எழுதுனீங்கல்ல, அந்த ஃபஸ்ட் கிளாஸில் எழுதுனதுல வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீ நைட்டில் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் காலையில் அந்த வாட்டரை எடுத்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த டம்ளரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டம்ளரில் இருக்கக்கூடியதை படிங்க. அதாவது அதிலேருந்து அதில் இருக்கிறத ரீட் பண்ணும், அதாவது அந்த சந்தோஷமாக இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன், எந்த மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து குடிச்சிருங்க. இதை வந்துட்டு நீங்கள் நைட் எஃபெக்டெலாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் காலையில் எழுந்திரிச்ச உடனே செகண்ட் கிளாஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் குடித்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து டூ கப் மெத்தடு. இது வந்து எல்லாருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் நிறைய விஷயம் செக் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் டெக்னிக், அதாவது வாட்டரில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அதில் புகுத்தி அதில்
வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சாங்கிய சம்பிரதாயமாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே நீங்கள் எதை பார்த்தாலும் ஒரு தண்ணி இல்லாமல் எந்த ஒரு பூஜைகளோ எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதில்ல. இப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி ஸ்பிரிச்சுவலில் இருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், அவங்க வந்து புனித நீர் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு பைபிளில் ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், அவங்க வந்து வியாதிகளை குணப்படுத்துறதுக்கும் இல்லை நல்ல விஷயங்களை அதில் புகுத்தி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், அவங்க வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்து மதமாக இருக்கட்டும், கோயிலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணிவிட்டு அதை தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம குடிக்கிறதுக்கும் சரி, நம்ம மேலே தெளிக்கிறதுக்கும் சரி, அவங்க பூஜை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி அவங்க மந்திரங்கள் ஜபித்து அவங்க அந்த வாட்டரில் வந்து அந்த விஷயத்தை வந்து உட்புகுத்தி அவங்க மேலே திணிச்சு அந்த வாட்டரை வந்து நமக்கு கொடுக்கும்போது அவங்க அது மேலே இருந்த பாசிட்டிவான எனர்ஜியும் அந்த மந்திரங்களும் நல்ல மந்திரங்கள் சக்தியும் வந்து நமக்கு வருது அப்படிங்கிறது நம்பப்படுது. இப்போ முக்கியமாக வந்துட்டு ஒரு வாட்டர் இல்லாமல் எந்த ஒரு பூஜை சம்பிரதாயங்களும் நடக்கிறது இல்லை. அப்போ வந்து வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தன்மை வகிக்குது. அப்படிங்கும் போது நாம் அந்த வாட்டரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் அந்த விஷயத்தை எப்போவுமே வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயத்தை நம்பி செய்யணும் அப்படிங்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும். இந்த விஷயம் வந்துட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து அடிக்கடி வந்து மைண்டு வந்து நெகட்டிவாக வருது, என்னால் பாசிட்டிவ் திங்க் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை மெடிடேஷனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் என்னால் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மெயின் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டை வந்து மாற்றி விட்டுரும், மைண்ட் செட்டை வந்து நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் மாத்திரது தான். அதையும் வந்து நீங்கள் உண்மையிலேயே நம்புனீங்க, இது நடக்கும் அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும். இது வந்து மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும். இந்த விஷயத்தை நான் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.